ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்னைப்பர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேட் ஸ்னைப்பர் கேமிங் சேனல் நாம் இன்றைக்கி அந்த லாஸ்ட் டே நெட்ல என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாட்ச் டவர் அன்லாக் பண்ண போகிறோம் ப்ளஸ் அப்படியே வந்து அந்த டெட் ஐலாண்டே அன்லாக் பண்ணி பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃபாஸ்ட்டாக நம்ம போயிடலாம் ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைட் ஹவுஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஐலாண்டில் இருக்க வாட்ச் டவருக்கு போனோம் சரி ஃபாஸ்ட்டாக நம்ம இங்கே ட்ராவல் பண்ணிடலாம் ஓகே நம்ம வந்து இப்போ ஐலேண்ட் வாட்ச் டவர் உள்ளே வந்தாச்சு சரி ஓகே நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ஸ்னீக் பொசிஷன்லேயே போய்ட்டு இந்த உடஞ்சிருக்கு பாத்தீங்களா இந்த லைட் ஹவுஸ் கிட்டக்க போயிடலாம் ஓகே நம்ம இந்த லைட் ஹவுஸ் கிட்ட வந்தாச்சு ஜஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதுன்னு பாருங்கள் அந்த சிமெண்ட் வந்து ஹண்ட்ரட் தேவைப்படுது அப்புறம் அந்த க்ளாஸ் வந்து ஃபிஃப்டி தேவைப்படுது அப்புறம் ஃபிஃப்டி ஓக் பிளாங்க்கு ஹண்ட்ரட் வந்து அந்த ஸ்டோன் பிரிக்ஸு அப்புறம் டுவெண்ட்டி ஃபைபர் கிளாஸு அப்புறம் ஃபிஃப்டின் வந்து ஸ்டீல் பிளேட் தேவைப்படுது ஜஸ்ட் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே ஓகே நீங்கள் ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி இல்லைனா ஜஸ்ட் அந்த ஃபில்அப் ஆப்ஷன் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிங்கனாலே போதும் எல்லாமே அதுக்கு தேவையான பொருள் வந்து எடுத்துக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேக் பேக்கில் இருந்து ஓகே நம்ம இப்போ அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு ஓகே ஃபைனலைஸும் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வியூ பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த லைட் ஹவுஸ் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம அன்லாக் பண்ணியாச்சு இந்த லைட் ஹவுஸை ஓகே இப்போ நம்ம ஜஸ்ட்டு அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம உள்ளே போயிட்டு அந்த டவர் டவர்கிட்ட போய்ட்டு நம்ம இந்த டேட்டா வந்து லோட் பண்ண வைக்கணும் இருங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற இந்த பைரேட் இருக்காங்க பாருங்க இந்த எனிமே எல்லாத்தையும் க்ளியர் பண்ணலாம் ஓகே நம்ம ஜஸ்ட்டு இந்த கட்டான யூஸ் பண்ணி எல்லாத்தையும் க்ளியர் பண்ணலாம் அப்படியே ஃபஸ்ட்டாக ஒன் பை ஒன்னாக க்ளியர் பண்ணிடலாம் ஓகே ரெண்டு பேர்லாம் வந்தாங்கன்னா ஜஸ்ட்டு பிஸ்டலை வச்சு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை போட்டு தள்ளிவிடுங்க ஏன்னா நிறையா லைஃப் வந்து லாஸ் ஆகும் இதில் ஓகே இவன் தான் லாஸ்ட் நினைக்கிறேன் ஓகே இவனையும் போட்டாச்சு ஓகே அப்படியே ஃபுட்டை வச்சு ஹீல் பண்ணிக்கலாம் ஓகே இங்கே இருக்க பாருங்கள் ஓகே நியூ டேட்டா லோட் வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ஆக்டிவேட் பண்ணியாச்சு இப்போ டெடேலன் வந்து நம்ம குளோபல் மேப்பில் வந்து ஆட் ஆயிருக்கும் ஓகே அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சி வீடு வந்து இங்கே நீங்கள் கலெக்ட் பண்ணா இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே நிறைய சீட் இருக்கும் பாருங்கள் எல்லா சைலையும் இருக்குது பாருங்கள் இது நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த பயோரேக்ட் பயோரியாக்டர் இருக்கும் பாருங்கள் அந்த பயோரியாக்டரில் லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு செக்டர் ஏ ஒன் ஏ டூ அது மாதிரி போயிட்டுருக்கலாம் அதுக்காக ஆகுது இங்கே தான் அந்த சீவிடும் கிடைக்கும் ஓகே இங்கே அன்லாக் ஆகிருக்கு பாருங்கள் ரெண்டு லொக்கேஷன் அன்லாக் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆயில் இருக்க பார்க்கலாம் இதுக்கு வந்து இன்னும் இந்த கேம்லேயே அப்டேட் வரல இந்த லொக்கேஷன் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஹெலிகாப்டர் வந்து வேணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஹெலிபேட் சிம்பிள் போட்டுருக்கு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம டெட் ஐ லேண்ட் ஃபஸ்ட்டு டைம் போகிறோம் ஓகே இந்த லொக்கேஷனுக்கு போயிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு டைம் இந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு கொஞ்சம் வெப்பன்ஸ் வந்து நிறையா தேவைப்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டை ரிட் ரிக் பண்ணுறதுக்கு அந்த மிஷினும் தேவைப்படும் அப்புறம் ரெண்டு ஃபோர் வேறு தேவைப்படும் எதுக்கு தேவைப்படும்ன்ற இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஓகே நம்ம உள்ளே போகிறதுக்குள்ளாரே குரோனார்னு சொல்லிட்டு ஒரு எனிமி வரான் க்ளியர் பண்ணியாச்சு மறுபடியும் இன்னொரு க்ரோனர் வருது ஓகே எல்லா இதுவும் வந்துருச்சு வந்துடுச்சு பாருங்கள் அது மாதிரி இந்த ஸ்டீம் ஸ்டூப்பர்னு இருக்கவங்கெலாம் பாருங்கள் ஹெல்த் நிறையா இருக்கும் ஓகே இவங்கெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு மீலி வெப்பன் வச்சு கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் நீங்கள் மீலி வெப்பன் வச்சு ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹீலிங் ஐட்டம் வந்து நிறையா எடுத்துகிட்டு வரணும் ஓகேண்ணா இவங்க எல்லோரையும் முடிச்சிட்டா நார்மல் ரூட்டு தான் இருக்குது இவங்க எல்லார்ட்டையும் ஓகே நம்ம ஸ்னீக் பொசிஷன்லேயே போகலாம் அந்த சைடு ஃபுல்லாக ஓகே இங்கேயும் நிறையா ஸ்டீம் சூப்பர் இருக்காங்க எல்லாேருக்கும் பாருங்கள் ஹெல்த் டூ ஹண்ட்ரட் கிட்டே இருக்குது ஓகே ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸ் செட்டாக இருக்காங்க போல் ஓகே ஜஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த மோடர் பிஸ்டல் வச்சு எல்லோரையும் க்ளியர் பண்ணலாம் ஓகே இது அந்தளவுக்கு மோட்லாம் இல்லை ஓகே ஆக்டிவ் ஆக்டிவ்ஸ்கெல்லாம் இல்லை நான் எடுத்துகிட்டு வந்த பிஸ்டலில் ஓகே இந்த சைடு கிளியர் பண்ணியாச்சு அப்படியே பார்க்கலாம் இருங்க உள்ளார ஓகே இங்கே ஒருத்தன் இருக்கான் ஸ்டீம் சூப்பர் ஓகே தடவை ஏகேஎம் ஏகே பண்ணிக்கலாம் ஏகேஎம் வச்சு கிளியர் பண்ணி பார்ப்போம் ஓகே இதுக்கே நிறையாவே நம்மளை டேமேஜ் பண்ணுறானுங்க ஏகேஎம் இருக்கும்போது இந்த மீலி வெப்பன் எடுத்துகிட்டு வர்றீங்கன்னா நிறையா ஹீலிங் ஐட்டம் எடுத்துகிட்டு வரணும் கன்ஃபார்மாக ஓகே இவங்களையும் கிளியர் பண்ணியாச்சு ஓகே இங்கே ரெண்டு ஜோம்பிஸ் இருக்குங்க ஓகே இங்கேயும் ஒரு த்ரீ இருக்குது ஓகே நம்ம இந்திரா ஜஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைட்லேயே போகலாம் ஓகே இந்த சைடு தான் வந்து அந்த கேவ் இருக்கும் நம்ம அந்த கேவில் போய்ட்டு டைட்டாக நேம் அன்லாக் பண்ணலாம் அதுக்காக சரி ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மைண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்ட்டு ஓகே அயனும் அந்த பாக்ஸ் சைட் தான் கிடச்சிருக்கு பரவாயில்ல சரி ஓகே அப்படியே நம்ம உள்ளே மூவ் பண்ணி போகலாம் ஓகே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜேன்ட்ருக்கு ஓகே நம்ம இதை அப்படியே பிஸ்டலை வச்சு யூஸ் பண்ணி கில் பண்ணிடலாம் ஓகே நோட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அதே மாதிரியே கூப்பன் கார்டு இருக்குது எல்லோ கூப்பன் இருக்குது பரவாயில்ல ஓகே இங்கே ஒரு கேவ் இருக்குது பாருங்கள் இந்த கேவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீம் ஸ்டூப்பரை க்ளியர் பண்ணிடலாம் ஏன்னா மிட் ஃபைட்டில் வந்து நம்மளை இவனும் அலர்ட் ஆகிடுவோம் அதுக்காக ஈவினிங் க்ளியர் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக ஓகே ஈவினிங் க்ளியர் பண்ணியாச்சு ஜஸ்ட் இருக்கு ஹீல் பண்ணிக்கலாம் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆச்சு ஓகே இங்கே ஒரு பெரிய பியர் இருக்குது இந்த தடவை நம்ம கிளியர் பண்ண தேவை இல்லை ஏன்னா நம்மள்ட்ட அந்தளவுக்கு வெப்பன் நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல அதுக்கு லைஃப் பற்றி எனக்கு தெரியாது அதனால் நம்ம இந்த தடவை இந்த செகண்ட் கேவில் வர போகலாம் ஓகே என்ன பேல் ஜோம்பின்னு இருக்குது எனக்கு தெரிஞ்சது நார்மல் இந்த ஜோம்பி மாதிரி தான் நினைக்கிறேன் க்ரௌட் ஜோம்பிஸ் மாதிரி தான் லைஃப் டக்குன்னு குறைஞ்சிருது ஓகே எல்லாமே ஜஸ்ட்டு சிம்பிள் தான் எல்லாமே இதெல்லாம் க்ளியர் பண்ணியாச்சு ஓகே இந்த கேவில் இருக்க எல்லா ஜோம்பியுமே ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணலாம் ஓகேங்க லுர்க்கர்னு ஒரு பாஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த உள்ளார ஓகே இருங்க அதை ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணிடலாம் ஓகே நம்ம அந்த லுர்க்கரையும் கிளியர் பண்ணியாச்சு ஓகே அப்படியே ஜஸ்ட் நம்ம உள்ளே மூவ் பண்ணி போகலாம் ஓகே அதேமாதிரி பேர் ப்ளோட்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இது நார்மலாக அந்த ஃப்ளோட்டர் ப்ளோட்டர் மாதிரி தான் இருக்குது ஓகே நம்ம ஆர்மரும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சி ஓகே நான் எக்ஸ்ட்ரா ஆர்மர் எடுத்துகிட்டு வரல சரி ஓகே நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டைட் ஓகே நீங்கள் அந்த மிஷின் இருக்குது பாருங்கள் இந்த மிஷின் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் மைனிங் பண்ண முடியும் இந்த டைட்டானியம் வந்து ஓகே ஒன்று ஒன்றா கிடச்சிருக்கு அதேமாதிரி சி ஃபோர் எதுக்குன்னா இங்கே ஜஸ்ட் இந்த இடத்துல சி ஃபோரை பிளேஸ் பண்ணிக்கனாலே போதும் அந்த வால்ல இருக்கிற அந்த டைட்டானியம்லாம் வந்து கீழே வந்துடும் ஓகே பாருங்கள் ஒன்று கிடச்சிது ப்ளஸ் ஒரு சிக்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சதில் ஒரு சி ஃபோர் வச்சதில் பரவாயில்ல பெஸ்ட்டு தான் நினைக்கிறேன் ஓகே அப்படியே இந்த வால்லாம் இருக்க டைட் இதில் ரெண்டு கிடச்சிருக்கு பெஸ்ட்டு ஓகே ஓகே இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது என்னன்னே தெரியல ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு சரி ஓகே அப்படியே நம்ம ஜஸ்ட்டு மூவ் பண்ணலாம் வேறு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் ஓகே இந்த சைடெலாம் எதுவுமே இல்லை ஓகே அப்படியே வெளியே வருவோம் ஓகே இந்த கேவ் வந்து இந்த சோம்பி பியர் இருக்குல்ல இதை வந்து நான் தனி வீடியோவாக மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைனா இன்னொரு வீடியோவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த டெட் ஐலாண்டில் வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தனி வீடியோவாக மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்